இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய முரண்பாட்டுக்கு ராஜதந்திர தீர்வு தேவை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஜேம் மேட்டிஸ் கூறியிருக்கின்றார் கலிபோர்னியாவில் பேசிய அவர் இராணுவ நடவடிக்கை தேவைப்பட்டால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதே தனது கடமை என்றும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ராஜதந்திர முனைப்பிலேயே தாம் அக்கறை காண்பிப்போம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுப்பதே அமெரிக்காவின் முன்னுரிமை ராஜதந்திர நடவடிக்கை அதன் மூலம் ராஜதந்திர முடிவை பெறுவது அதிலேயே நிலைத்திருப்பது அதுதான் இப்போது போரின் பேரழிவை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அந்த பேரழிவை உணர்த்த இன்னும் ஒரு ஏற்பாடு தேவையில்லை தனது விடுமுறையில் இருந்து கோல்ஃப் மைதானத்தை விட்டு டொனால்ட் ட்ரம்ப் வெளியே வந்த வேளை இவரது இந்த கருத்து வந்திருக்கின்றது வடகொரியாவின் புதிய அச்சுறுத்தலுக்கு அதே கடும் கடந்த ட்ரம்ப் மீண்டும் பதில் you this நான் சொல்வது இதுதான் எங்கள் அன்புக்குரியவர்களையோ எமது கூட்டணியினரையோ எங்களையோ வடகொரியா எதுவும் செய்தால் அல்லது தாக்க நினைத்தால் அது அவர்களுக்கு மிகவும் பாதகமாகிவிடும் ஏனென்றால் அதனால் அவர்களுக்கு நடக்கப் போகும் விபரீதம் அவர்கள் நினைத்து பார்க்காததாக இருக்கும் வடகொரியாவின் செய்திகளிலோ வளமைக்கு மாறாக இராணுவ இசைகளும் ஒருவகை அச்சுறுத்தலும் குவாஷங் பன்னிரண்டு ராக்கெட்டை கொரிய மக்கள் ராணுவம் ஏவ அது ஜப்பானிய வானை கடந்து மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் பயணித்து ஆயிரத்தி அறுபத்தைந்து செகண்ட்களில் குவாமில் இருந்து முப்பது அல்லது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கடலில் விழும் வெப்பமண்டல தீவான குவாமின் நிலைமை என்னவென்று பார்த்தால் மக்கள் வேறு தப்பிச் செல்வதற்கு மாறாக அவர்கள் கடற்கரைக்கு செல்கின்றார்கள் உள்ளூர்வாசிகள் இந்த எல்லாம் பார்த்து பயந்ததாக தெரியவில்லை இதுவெல்லாம் எங்களுக்கு பழகி போய்விட்டது எங்களை தாக்கப் போகிறோம் என்பது பிறகு ஒன்றும் நடக்காமல் போவது சகஜமாகி போய்விட்டது இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை சொல்வதெல்லாம் நடக்காது இது ஒரு இடையூறு மாதிரி ஒரு அரசியல் நகர்வு இது ஆட்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கானது இது அமெரிக்காவின் இரண்டு பெரிய ராணுவ தளங்கள் இருப்பதால் குவாம் ஒரு முன்னரங்காக மாறியிருக்கின்றது ஆனால் இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற எந்த தாக்குதலும் அமெரிக்காவின் மீதான தாக்குதலாகவே பார்க்கப்படும்